பேச்சு வழக்கில் இடியாப்பம் ஆட்டுக்காலு பாயான்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்காலை வாங்கி துண்டு துண்டாக நறுக்கி அம்மியில் மசாலா அரைச்சி மண் சட்டியில் பாயா செஞ்சு இடியாப்பத்தோட சேர்த்து சாப்பிடும்போது தான் தெரியுது அந்த வார்த்தையை ஏன் அடிக்கடி சொல்கிறாங்கன்னு. பாயா செய்யறதுக்காக மூணு வெள்ளாட்டுக்காலை வாங்கிக்கிட்டோம். வெள்ளாட்டுக்காலை நெருப்பில் காட்டி முடியெல்லாம் பொசுக்கி சுத்தம் பண்ணிடலாம். சுத்தம் பண்ண காலை மூட்டு மூட்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்படி வெட்டுறதால சூப்பு நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கும் சுலபமாக இருக்கும். துண்டு துண்டா நறுக்கி வச்சிருக்க ஆட்டுக்கால தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி எடுத்துடலாம். ஆட்டுக்காலு பாயாவுக்கு தேவையான மசாலாக்களை பாத்திரலாம். 1.5 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, 10 வரமிளகாய், 10 பச்சை மிளகாய், பட்டை லவங்கம், 2 ஸ்பூன் சோம்பு, 50 கிராம் கொத்தமல்லி, பிரியாணி இலை மசால், 20 கிராம் முந்திரி, 4 தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 மூடி தேங்காய். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இப்போ தாளித்து காலை வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 பிரியாணி இலை மசால், சின்ன வெங்காயம். இப்போ நறுக்கி வச்சிருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம். கால் நல்லா பஞ்சு மாதிரி வேகணும், அதனால் இறுக்கமாக மூடி வச்சிடலாம். நல்லா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் தேவைப்படும். வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை மூணையும் அரைக்கிறதுக்காக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாக்கள் ஆறுனதும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சி, வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம்.
இப்ப அரை மூடி தேங்காயவும் அம்மியில வச்சு அரைச்சுக்கலாம். தேங்காய் ஓரளவு மஞ்சிருச்சு. இப்ப முந்திரி பருப்பையும் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். ஆட்டுக்காலி இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப பாயா வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட 6 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மசாலாக்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. பாயா இப்ப நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ள இடியாப்பத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் நிறையவே சுடுதண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. பாதி தண்ணி எடுத்து மாவு பிசைய வச்சுக்கலாம். சுடுதண்ணில கொஞ்சம் உப்பு சேர்த்து 2 படி அரிசி மாவு சேர்த்து கட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை இடியாப்பாச்சில நிரப்பிக்கலாம். இட்லி அடுக்கில் ஈரத்துணியை போட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சுக்கலாம். இட்லி எடுக்க இட்லி பாத்திரத்துல வச்சு இடியாப்பத்தை வேக வச்சிடலாம். ஆட்டுக்கால் பாயா இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. பாயா இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.
ஒரு பக்கம் இடியாப்பமும் தயாராயிடுச்சு. இப்போ இடியாப்பத்து கூட ஆட்டுக்கால் பாயாவை சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். அடடா, ஆட்டுக்கால் எவ்வளவு பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இடியாப்பத்தோட ஆட்டுக்கால் பாயாவை சேர்த்து சாப்பிடும்போது, இருங்க சாப்பிட்டு சொல்றேன். எப்படி சொல்றது, அவ்வளவு அருமையா இருக்கே. அலிக்கு கருவாடு எப்படியோ அந்த மாதிரி இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா சூப்பராகுது, நல்ல டேஸ்டாகுது. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. பாரம்பரிய உணவை ஞாபகப்படுத்துகிற நம்ம கூட்டாஞ்சோறு சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க.